அப்படி திரும்பிக்க சரியா ஆக்ஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என்னோடய சேனல் அதிகமாக ப்ரோக்ராம் பண்ணலாம் தான் பிளான் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் வந்து சில பர்சனல் ஒர்க்கெலாம் போட முடியும் போயிடுது. ஸோ என்னோடய சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இன்றைக்கி வந்து நம்ம அரசியல் பற்றி பார்க்க போகிறோம், தமிழ்நாடு அரசியல் மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியா அரசியல் ஃபுல்லாக. ஸோ இப்போ வந்துட்டு எலெக்ஷன் வந்துட்டு பார்த்திங்கன்னா பிரதமருக்கான எலெக்ஷன் தான் போயிட்டுருக்கு, ஏப்ரல் 18 எல்லாருக்கும் தெரியும். ஸோ இது வந்துட்டு நம்ம ஹோல் இந்தியாவை நிர்ணயிக்க போகிறது. ஆல்ரெடி இருக்கிற பிரதமர் வந்துட்டு சரியாக பண்ணல, அது எல்லாருக்கும் தெரியும். கேட்டால் நான் பண்ணிட்டேன்னு சொல்லிங்கிறாரு, இந்தியாவோட காவலாளின்னு சொல்லிங்கிறாரு. ஸோ இந்தியாவோட காவலாளி தான் எவ்வளோ காம்படிஷன் நடக்குது. அவர் உண்மையான காவலாளி இருந்தால் எல்லாருமே யாரும் போட்டி போட போகிறதில்ல, அவரை சுயாட்சி தேர்ந்தெடுத்து போயிடுவாங்களே. ஸோ வந்து ஒரு சிஎம் வந்து 5 வருஷம் இருக்கார் அப்படின்னா அவர் நல்லா பண்ணார்னா அடுத்த சிஎம் வந்து யாரும் போட்டிட மாட்டாங்க. ஸோ அந்தமாதிரி ஒரு பிரதமர் வந்து 5 வருஷம் இருந்து முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ எலெக்ஷன் வந்து செம்ம டஃப்பாக இருக்குது. இனி நானும் சொல்லிட்டு போட்டி போடுறாங்க, காங்கிரஸ் பிஜேபி தான் இருக்குது இந்தியாவில் அவங்க பெரிய கட்சிங்க, அவங்கள தவிர மாட்டவங்களாம் யாரும் அடிக்க முடியாது. இப்போ நம்ம தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க ரெண்டு பேர் தான், அதுக்கப்புறம் வர கட்சியெலாம் வந்து சின்ன சின்ன கட்சிங்க தான். ஸோ அங்கே எல்லாமே அவங்க கூட்டணி சேர்ந்துக்கிறாங்க. அதாவது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பயங்கர கன்ஃபியூஷன் போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் இருக்கும்போது ஒவ்வொன்றும் பேசிக்கிறாங்க, அவனை பற்றி இவங்க குறை சொல்கிறது, இவனை பற்றி அவங்க குறை சொல்கிறது எல்லாமே பேசிக்கிறாங்க. ஆனால் எலெக்ஷன் வரும்போது எல்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிறாங்க. எல்லா கட்சிகளுமே பணத்துக்காக மட்டும்தான் இருக்காங்க, யாருமே நேர்மையான ஆளுங்க இல்லை. பணம் வாங்காமல் பணம் கொடுக்காமல் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஓட்டு போகிறவங்களும் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க. தப்பு இல்லையே, எல்லாம் சில பேர் சொல்லுவாங்க எதுக்கு நம்ம ஓட்டு விற்கணும் விற்கணும்னு சொல்லுவாங்க. அவங்க கொடுக்குறாங்க, என்ன இவங்க வாங்கிக்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் வர கஷ்டத்தை பணம் வாங்கினாங்க இல்லையா அவங்க அனுபவிக்கிறாங்க கண்டிப்பாக. ஸோ அதை நம்ம தப்பு சொல்ல முடியாது. என்ன சொல்ல வரேன்னா, இப்போ வந்து பிரதமர் வந்துட்டு எலெக்ஷன் நடக்குது. ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா கம்மியான தொகுதியில் தான் எலெக்ஷனை வைக்கிறாங்க, ரீஎலெக்ஷன் பை எலெக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ அதில் வந்துட்டு பயங்கர காம்படிஷன் நடக்குது. அதுக்கே பார்த்திங்கன்னா கம்மியான தொகுதி நடக்கிற இடத்தே பார்த்திங்கன்னா பல கோடி ரூபாய் டெய்லியும் வந்துட்டு போலீஸ் வந்து மடக்கி மடக்கி பிடிக்கிறாங்க. எல்லாத்தையும் பல லட்சம் பல கோடின்னு சொல்லிட்டு பிடிக்கிறாங்க. ஸோ ஹோல் இந்தியா கணக்கு பண்ணிங்கன்னா பல கோடி ரூபாய் பிடிப்பாங்க போல இருக்குது எலெக்ஷன் ஆஃபீஸ்லேருந்து. ஸோ அதனால் வந்து ஓட்டு போகிறோம் என்னன்னா பணம் வாங்கிட்டு ஓட்டு போடுங்க. பணம் வாங்க எனக்கு விருப்பம் இல்லை, நான் ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போடுவேன், அது உங்களோட விருப்பம். போகிறது போகிறீங்க, யார் வரணுன்றது மோஸ்ட்லி திங்க் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஏன்னா எல்லா கட்சிகளும் பணம் கண்டிப்பாக பணம் கொடுப்பாங்க, அது எந்த வழியாக கொடுப்பாங்களான்னு தெரியாது. முடிஞ்சால் எல்லாம் வாங்கிக்கோங்க, சும்மா நான் ஓட்டு வாங்க மாட்டேன், பணத்துக்காக நான் ஓட்டு போட மாட்டேன் ஓட்டு போட சொல்லிக்கலாம். ஆனால் பணம்னு வந்து கை நீட்டும் போது எல்லாருக்கும் ஆசை இருக்கும். ஏன்னா கட்சியில் இருக்கிறவனுக்கே எல்லாமே கோடி கோடியாக வச்சு சொகுசாக ஜாலியாக சுற்றின்னு வரான், எழுத படிக்க தெரிஞ்சவன் தெரியாதவன் எல்லாமே கட்சியில் இருக்கானுங்க. ஸோ கஷ்டப்படுறோம், லாஸ்ட் வரையும் கஷ்டப்படும் தான் இருக்கான். ஐடிஎம்லாம் வேலை செய்யறோம், ஐடிஎம் வேலை செஞ்சு தான் இருக்கான். சுகுசாக இருக்கும், சுகுசாக இருந்து தான் இருக்கும். அரசியல்வாதி எவன் நாங்கள் வேறு செஞ்சு உழைக்கிறான், ஜாலியாக இருக்கிற பணத்தை வச்சு பண்ணுறானுங்க. ஸோ அதனால் எலெக்ஷனில் வந்துட்டு நியாயமான முறையில் நடக்குமான்றதும் தெரியாது, ஏன்னா எல்லாமே பணத்தை வச்சு தான் போயிட்டுருக்கு. ஸோ அதனால் வந்துட்டு பணம் கொடுத்தா வாங்கிறது வாங்காத உங்கள் இஷ்டம். என்னோடய ஒப்பீனியனா வாங்கிறது பெஸ்ட்டு தான், அவன் கொடுக்குறான் வாங்கிக்க வேண்டியதான், வாங்கிட்டு ஓட்டு போட வேண்டியதான். வாணா வாணான்னு சொன்ன மாட்டேன், நீ ஓட்டு போட போகிற, நீ வாங்கினாலும் சரி வாங்கினாலும் சரி, எவங்க பணம் அதிகமாக கொடுத்து ஓட்டு போட வைக்கிறானோ அவன் தான் ஜெயிக்க போகிறான். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு பிரதமர் யாருன்றதை முடிவு பண்ண போகிறாங்க. இப்போ இருக்கிற பிரதமர் வந்துட்டு சரியாக பண்ணலை அப்படின்னு தான் எல்லாம் நினைக்கிறோம். ஸோ நல்லா கரெக்டாக பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அவர் அன்னபிரசாத் தேர்ந்தெடுத்திருப்பாங்க. அடுத்த பிரதமர் யாருன்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை, இவர் தான் மோடி தான் அப்படின்ற மாதிரி நம்ம நிர்ணயிச்சிருக்கலாம். சான்ஸ் இல்லை, அவர் சார் அவர் ஜாலியாக பண்ணிக்கிறாரு, ஜாலியாக கண்ட்ரியெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டார், எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். இப்போ வந்துட்டு நான் காவலாளின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு, இந்தியாவுக்கே காவலாளின்றாரு, ஒன்றுமே இல்லை. ஸோ இந்தியா காவலாளி இருந்தால் அந்த காவலாளியை நம்ம ஏன் வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறோம்? ஹோல் இந்தியாவில் வந்துட்டு ஏன் இவர் வானா அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். ஸோ இவரால் வந்துட்டு ஆட்சி வந்து சரியாக நடத்த முடியல, அதான் எனக்கு தெரிஞ்சது. நல்லா நடத்த முடிஞ்சாங்கன்னா இவ்வளோ பேர் காம்படிஷன் இருக்க மாட்டாங்க, போட்டி போட மாட்டாங்க. வந்துட்டு நான் தான் பிரதமர் இருக்கணும்னு சொல்லிட்டு காங்கிரஸ்லேயும் அவ்வளோ பேர் பேச மாட்டாங்க. அப்புறம் நிறைய கட்சிகள் வந்துட்டு மோடி வேணாம் மோடி வேணாம்னு சொல்லவும் மாட்டாங்க. அவர் நல்லா பண்ணியிருந்தாருன்னா அவரே எதிர்கட்சியாக இருந்தாலும் அவரே இருக்கட்டுங்க பரவாயில்ல, நல்லா தான் இந்தியா கொண்டு போயிட்டுருக்காரு, நாம் எதுக்கு காம்படிஷன் சொல்லிட்டு. எலெக்ஷன் செலவும் மிச்சம், நம்மளோட மனுஷங்க ஓட்டு போடுற டென்ஷனும் மிச்சம், காசு வாங்கிட்டு ஓட்டு போடலாமா, காசு வாங்காமல் ஓட்டு போடலாமா, நியாயமாக போடலாமா அப்படின்றதும் யாரும் திங்க் பண்ண தேவையில்லை. ஸோ அதனால் வந்துட்டு இப்போது நம்ம ஊரில் எல்லா சிஎம்மும் சேர்ந்து அந்தந்த மாநிலத்துக்கு சிஎம்மாக சேர்ந்து போயிட்டு அவங்களாம் ஓட்டு போகிறோம். அது இப்போ இங்கே நம்ம ஓட்டு போட்டு செலெக்ஷன் பண்ண இல்லாமல் சிஎம் எம்எல்ஏலாம் செலக்ட் பண்ணுறாமல் இவங்க எல்லாமே சேர்ந்து பாராளுமன்றத்தில் போயிட்டு அதுக்கப்புறம் போட்டு தான் பிரதமர் தேர்ந்தெடுக்க போகிறாங்க. ஸோ அதனால்
வெளியில் இருக்கிறவங்களை அமைச்சருங்க சிஎம்எல்லாம் சேர்ந்து அவங்களோட சப்போர்ட் தான் வந்து பிரதமர் நினைக்க போகிறாங்க. ஸ்டெயிட்டாக வந்து நம்ம ஓட்டு போட்டு பிரதமர் ஆக போகிறதில்ல, இவங்கள நம்ம செலக்ட் பண்ணுறோம், இவங்க போய் அவங்கள செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே பல கோடி ரூபாய் கை மாறும், கண்டிப்பாக மாறாமலாம் இருக்காது. யாரும் பணத்துக்கு ஆசைப்படாமலாம் இருக்க மாட்டாங்க, கண்டிப்பாக பணத்துக்கு என்ன நானும் சரி என்ன பணத்துக்கு ஆசைப்படுவாங்க. பட் ஆனால் அதான் என்ன நிலைமை நடக்க போகுதுன்றது தெரியல. அதனால் வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு சிந்திச்சு ஓட்டு போட்டால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பணம் கொடுக்கறது தடுக்கவும் முடியாது, வாங்கிறது தடுக்கவும் முடியாது. ஏன்னா மனுஷனோட இயல்பு வந்துட்டு இப்போது நிலைமைக்கு பணம் பணம் தான் போயிட்டுருக்கோம், எல்லாமே பணத்தை குறிக்கோளை தான் வச்சு போயிட்டுருக்கோம். ஸோ அந்த எலெக்ஷனில் வந்துட்டு நல்லபடியாக நடந்து முடிக்கும், முடிகிற அளவுக்கு மக்கள் எல்லாம் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. ஏன்னா வந்து ஃபோர்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடுவாங்க, ஒன்றும் நம்ம போராட்டம் எதுவும் பண்ண முடியாது. அதனால சரி, அவங்க தொகுதியில் நடக்கிற எம்எல்ஏ வந்து ஓட்டு கேட்குறாங்க, அவங்க தொகுதி மக்கள் தான். ஏன்னா இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டில் 230 தொகுதி தானே, 230 கிடையாது, இருக்கிற கொஞ்சம் தொகுதி தான் வந்து பை எலெக்ஷன் நடக்குது. அந்தந்த மக்கள் கரெக்டாக சிந்திச்சு போடுங்க, இந்த நம்ம சிஎம் இருக்கணுமா வேணாம்ன்றத இப்போ நடக்கிற எலெக்ஷனில் தான் முடிவு பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இருக்கிற ஆளுங்கட்சி தான் சிஎம் இருக்குமா இல்லை எதிர்கட்சி சிஎம் வருமாட்டோ தெரியாது, ரிசல்ட்டோட அதாவது எலெக்ஷனோட ரிசல்ட் வந்தால் தான் தெரியும். ஸோ இந்த சிஎம் போய் சப்போர்ட் பண்ணுறாரா இல்லையா, அவங்க இவர் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவார் பிஜேபி, ஏன்னா அவங்க கூட்டணி சேர்ந்துட்டாங்க. ஸோ எந்தெந்த கூட்டணிலாம் வந்துட்டு எனக்கு பணம் வேணாம் பணம் வேணாம்னு சொல்லியிருந்தாலும் ஒரு ஆளுங்கட்சி அவரெல்லாம் திட்டினாலும் அவங்க எல்லாமே கூட்டணியில் போய் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு கூட்டு கலவாணிங்க தான், யாரும் மக்களுக்காக நல்லது பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ அதனால் வந்து மக்களாக நாம தான், வேறு வழியே இல்லை, நாம தான் அடுத்த பிரதமர் யார் அடுத்த சிஎம் யாருன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்நாட்டில் நாம தான் செலெக்ஷன் பண்ணோம். ஆல்ரெடி இருக்கிறவங்க இருக்காங்க, ஸோ இதுக்கப்புறம் பை எலெக்ஷன் நடக்கல, அங்கே இருக்கிற மக்கள் தான் நம்ம வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு திங்க் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள், ஓட்டு போடுங்க. மறக்காமல் எல்லாருமே 100% வந்து ஓட்டு போட, ஓட்டு யாராருக்கெல்லாம் உரிமை இருக்கோ அவங்க வந்து ஓட்டு போடுங்க. உங்கள் இஷ்டம், அதான் பணம் வாங்கிட்டு போட ஓட்டு போட்டாலும் சரி வாங்காமல் ஓட்டு போட்டாலும் சரி உங்களோட இஷ்டம். உங்களோட தொகுதியோட எம்எல்ஏ யார் வரணுன்றது, எந்த கட்சிக்கார எம்எல்ஏ வரணுன்றத நீங்கள் தான் முடிவு பண்ணணும், ஏன்னா ஓட்டு உங்கள் கிட்ட தான் இருக்குது. ஸோ அதுக்கப்புறமா தான் அந்த எம்எல்ஏலாம் போயிட்டு எந்த இருக்கிற சிஎம்முக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லை எதிர்கட்சி ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களான்றது நம்ம தமிழ்நாட்டோட நிலைமை இப்போ அப்படி இருக்குது, தலைகளை இருக்குது. நம்ம தமிழ்நாட்டோட நிலைமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிஎம் இருக்கணுமா இல்லை இவர் போயிட்டு வேறு சிஎம் வரணுமான்றது முடிவில் தான் இருக்குது. இப்போ நடக்கிற எலெக்ஷனில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிற எலெக்ஷனில் ரெண்டு, ஒன்று சிஎம் மாற்றலாம், இன்னொன்று பிரதமரை மாற்றலாம், அவ்வளோதான். ஸோ அதனால் வந்துட்டு எல்லாரும் கண்டிப்பாக போய் ஓட்டு போடுங்க, திங்க் பண்ணி நல்லா ஓட்டு போடுங்க, அவ்வளோதான். மச்சான் அழகு ஓடிட்டேன்.